வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 6 நவம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோகிணி நட்சத்திரத்திற்கு இருக்கிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பணவரவு அதிகரிக்கும். நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் உங்கள் வியாபாரம் பல மடங்கு உயரக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நாளை நமதே. ரிஷபராசி என்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடும். பல நாட்களாக இதை செய்து முடிக்கணும், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த பிளான்ஸ் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல சான்சஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நிறைவேற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் பொறுமை, இந்த இன்க்ரீடியன்ஸு தேவை. மிதுன ராசி என்பர்களுக்கு பழச நினச்சி கவலைப்படாமல் நடக்க போதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இனிமே எல்லாம் நல்லது தான். இனிமேல் விடியக்கூடிய அத்துணை பொழுதும் உங்களுக்கு சாத்தியமானதாக இருக்கும். லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை இன்று வழிபடுவது அனைத்து நலன்களையும் உங்களுக்கு தரும். கடகராசி என்பர்களுக்கு இறைவன் சிந்தனை, பக்தி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து பல துன்பங்களை அனுபவித்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் திருப்புமுனை நாளாக அமைகிறது. அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் நீங்கள் எதை பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. எதிரிகளை துவம்சம் செய்து சோதனைகளை சாதனைகளாக்கி அனைத்து விதமான வெற்றிகளையும் சுவைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது. கன்னிராசினியர்களுக்கு நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலியமாக ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நாள். நீங்கள் செய்த அத்துணை நல்ல காரியங்களுக்கும் பலன் கிடைக்கக்கூடிய நாள். பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகளும் புகழுரைகளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் மேம்பாடு காணப்படும். நிறைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நாள். இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. இந்த உடம்பு தான் அத்துணைக்கும் ஆதாரம். அந்த ஆதாரத்தில் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை காணப்படும். சிகராசினியர்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள், எதிரிகள் மூலியமாக தொல்லைகள், ஏன் நண்பனே கூட எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதையெல்லாம் இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய எல்லா விதமான ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கான நாள் வரும், அப்போ நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் அம்பை எரியலாம். இன்றைக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இந்த நாளை கடந்து செல்ல வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா விதமான வகையிலும் இன்றைக்கு வந்து கோபத்தை உங்களுக்கு தூண்டுற மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. கொஞ்சம் கூட அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். கோபம் வந்து 1 கோடி ரூபாய் நமக்கு தராங்க கோபப்படும் சொன்னால் அது அர்த்தம் இருக்குது. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபத்தை தவிர்க்க வேண்டும். இது மிகப்பெரிய நல்லதை செய்யும். மகர ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனப்பான்மை, பெரும்பான்மையான மக்களுடைய மனப்பான்மை, முதல்ல காசை செலவு பண்ணுறது, செலவு பண்ண காசை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறது. அது வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், டிவி, ஃப்ரிட்ஜு போன்ற கன்சியூமர் டியூரபிள்ஸாக இருக்கட்டும். இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும். தேவைகளை பூர்த்தி கொண்டு அதுக்கப்புறம் தான் தேவையில்லாத செலவுகளை பண்ணணும். தேவையில்லாத செலவுகளை எப்பவும் செய்கிறது கரெக்ட் இல்லை. இருந்தாலும் முதல்ல சம்பாதிக்கணும். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். கும்பராசினியர்களுக்கு அன்பை நினச்சி ஏங்கி நீங்கள் தவிக்கிறீங்க, பாசத்தை முன் வைக்கிறீங்க. அது மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையே? பாசத்தை நாம் முன்வைத்தாலும் எங்கே கொள்ளுமோ அந்த பாத்திரத்தில்தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் சகட்டு மீனுக்கு எல்லார் மேலேயும் அன்பு காதல் வச்சிங்கன்னா அது பயன் இல்லாமல் போகுது. எதுவாக இருந்தாலும் அளவோடு அளந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் அன்பை கூட பாத்திரம் அறிந்து தான் பிச்சை போட வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு பணிவாக நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களை சீண்டி பார்த்தாலும் பணிவுடன் நீங்கள் போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது.
இந்த பணிவுக்கான பரிசு எதிர்காலத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இன்று 6 நவம்பர் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.